ஒரு 93 வயசுக்கார் அப்படி ரசிச்சார் கை தட்டினார். அந்த வயசுல பாருங்க, எனக்கு ஆச்சரியம். அவர் குருவுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட்டிமன்றம் முடிஞ்ச பின்னாடி அவர் தொட்டு கும்பிட்டேன், ஐயா உங்க வயசுக்கு நீங்களாம் வர்றதே பெரிய விஷயம், இப்படி ரசிச்சீங்களே, என் ஜோக்கு அவ்வளவு நல்லா இருந்துச்சு, வீட்டுல கிளை புடுங்கலுக்கு உன் புடுங்கல் பரவாயில்லடா அப்படின்னாரு. அப்படி 3 நிமிஷம் சுருண்டு கீழே விழுந்து கிடந்தேன். பார்த்தீங்களா, இதுக்கு தான் இந்த கமெண்ட் கேட்குற விஷயத்துக்கே நான் பயந்துருவேன். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு உள்ள நம்ம குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கணும்னு சொன்னேன், பெரிய சாதனை நம்மளுக்காக இல்லாட்டியும் நம்மளுடைய இளைய தலைமுறைக்காக. ஏன்னா ஏன் இளைய தலைமுறை பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா, எந்த தலைமுறைக்கு இல்லாத சிறப்பு இன்றைக்குள்ள குழந்தைகள் மெச்சி மெச்சி புகழலாம். நம்ம பள்ளிக்கூடத்தில் மட்டும் விட்டு சேர்த்து விட்டால் போதும். வாத்தியாருக்கு இவன் பாடம் சொல்லித்தராங்க, வாத்தியாருக்கு ஏன் சம்பளம் அதிகம் தெரியுமா, இவன் பேப்பர் திருத்துறாரு அவர். அதுக்கு தான் படிச்சுட்டு போகிறவங்க கூட பெயிலாக போகிறாங்க, படிக்காமல் போகிறோம் 80 மார்க் வாங்கிடுறான், கொஸ்டின்லேருந்தே பதில் உருவாக்குறான். பார்த்துருக்கீங்களா, பையப்படாமல் அங்கே தான் போய் பார்த்துக்கிறேன். என்ன கெமிஸ்ட்ரியா, நான் ஃபிசிக்ஸ் நினச்சி வந்தேன். இல்லைங்க, சின்ன கேள்விங்க, சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது, அதுக்கு பதில் பாருங்கள். சிமெண்ட் பொருள்கள் எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டு இது தயார் செய்ய முடியாது. பார்த்தார் சட்டை 3 கிழிச்சு போட்டு ஓட்டார். உன் பள்ளிக்கூடமே ஜென்மத்துக்கு வேணாம்டா, போங்கடா அப்படி. என்ன அதை அதன் ஓட்டிருக்கான், இதை இது எதை எதுன்றே கொல்லி ஐயா. பார்த்திங்களா, மிரட்டிருக்கான். இப்படியாப்பட்ட குழந்தைக்காக தாங்க நம்ம உழைப்பேன். ஏன்னா சுற்றினால் தான் அது பூமி, சுட்டால் தான் நெருப்பு, ஓடினால் தான் நதி, பாடுபட்டால் தான் நம்ம மனிதா பண்ணுவோம். ஏன்னா பாரதியாரே சொன்னார், நீ உழைக்காமல் சாப்பிடுவதற்கு உனக்கே உரிமை இல்லை அப்படின்னுவார். அந்த அளவுக்கு உன்னதமான விஷயத்துக்காக கூடியிருக்கு. இங்கெல்லாம் பிரயோசனமான விழாவுக்கு வந்திருக்கு. அத்தனை பேருமே ஒரு முக்கியமான விழாவுக்காக, அடுத்த கட்ட வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக கூடியிருக்கமே ஒழிய கேளிக்கையான விழாவு கிடையாது. நம்ம கல்யாணம் காது ஊத்து போகிறாலும் சும்மா போய் 10 நிமிஷம் பார்த்துட்டு கை குளிக்கிட்டு சாப்பிட்டு வரதில் ஒன்றும் கிடையாது. பிரயோசனமான விழாவில் வர்றதில்ல, அங்கே நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷத்தையும் முறைப்படி செலவழிக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. ஒரு வருடத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வகுப்பில் ஃபெயிலாக போனவங்க கேட்டு பாருங்க, மறுபடியும் அத்தனை திரும்ப படிக்கணும், ரொம்ப கஷ்டமா. ஒரு மாதத்தினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குறை மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்த தாயிடம் கேட்டு பாருங்கள். ஏன்னா அந்த குழந்தைக்கு என்னாக ஏதாவது ஒவ்வொரு நிமிஷம் கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு வாரத்தினுடைய பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வார இதழ் மேகசின் தயார் பண்ணுறவன் கேட்பாரு. அந்த செய்தி அந்த 40 பக்கத்தை ஃபில் பண்ண முடியும் அவன் படுற பாடு. ஒரு நாளின் பெருமையை கூட தினக்கூலி, அவனை சாப்பாடுக்கு காசு கொண்டு வந்தால் உண்டு, இந்த பூமி சூரியன் வர்றதை பார்த்துக்கிட்டே வேலை செய்வான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிமிஷத்து கூட மரியாதை இருக்குங்க. விபத்தில் உயிர் உழைச்சுன்னு சொல்லுங்களேன், ஒரு நிமிஷம் கேட்டு ஆள் அடியாக இருப்பேன். ஒலிம்பிக்கில் ஒரு மில்லி செகண்ட் கூட மரியாதை, ஒரு செகண்ட் தாங்க சார் பால் மிஸ் பண்ணிட்டு. இப்படி எல்லாத்துக்கும் காலகட்டத்திற்கால இருக்கிற மனித வாழ்க்கையிலேயே ரொம்ப சளிப்பாக சொல்லுவோம். பார்த்துக்கலாம், வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைக்கும்போது 35 வயசு, இப்படி இருக்குமோ அப்படின்னு போது 45, இப்படி இருந்திருக்கலாமே அப்படின் போது 55, எப்படி இருந்தால் என்ன காலத போ அப்படின்னு 65 ஜோலியாக முடிஞ்சுவார். பார்த்துக்கலாம், அது வாழ்க்கை எதுவென்று தெரியாத போது தொடங்குது, எல்லாம் தெரியும், வாழ்க்கையை முடியுது. ரொம்ப மின்னல் வேகத்தில் இருக்குது. முன்ன மாதிரிலாம் ஆயுள் காலம் கெட்டி கிடையாதுங்க. எங்கள் பாட்டி இறந்து போகிறப்ப 120 வயசு. ஆச்சரியமாக கேட்டேங்க அம்மாட்ட, எப்படிமா 120 வயசு, டே மிக்ஸி கிரைண்டர் ஜோலியே கிடையாது, அம்மையில் அரைக்கிறது, சுழலை உடைக்கிறது, உரலில் இடிக்கிறது, இப்படி வேர்க்க வேர்க்க வேலை செய்யணும், நல்ல உடற்பயிற்சி. அதெல்லாம் பழைய பெண்கள்லாம் பாருங்களேன், வயசான பாட்டிகள்லாம் 8 மாதிரி இருப்பாங்க, இடுப்பு இருக்கா இல்லையாண்டே தெரியாது. இந்த 8 மாதிரி இருக்கலாம் என்ன வசதி அப்படின்னா, குழந்தை தூக்கி வச்சா சக்குன்னு உட்காருவேன். இன்னைக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு 11 மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, குழந்தை வச்சா சர்றன்னு போய் சாக்கடையில் அடிக்க, தூக்கி வைக்க, அவன் வலிக்கிட்டே போக, உட்காரு கழுத அப்படியே எங்கே உட்காரு, இடம் இருந்தால் தானே உட்காருவேன். இது ஒரு டெய்லர் பார்த்துக்கிட்டே இருந்தார், அடா அடாடா பூரா கீழே விழுகிறாங்களே பாவி. அவர் தான் டெய்லர் தான் முதல்ல லேடிஸுக்கு பப்கைன்னு ஒன்று வச்சார். பார்த்தீங்களா, இந்த புஷ்ஷுன்னு விங்கணும் மாணிக்கிறேன் இந்த இடத்துல மட்டும். அது எதுக்குன்னா, குழந்தை எடுத்துக்கி வைக்க வச்சு அப்படியே குரம் குட்டி மாதிரி அதை பிடிச்சி அப்படி உட்காந்துக்கிறேன். அது டெய்லர் கண்டுபிடிச்சார். அப்படி இந்த ஆயுள் காலம் நல்ல சாப்பாடு வசதியெல்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2 ரூபாய்க்கு ஒரு சோளம் கம்பு வாங்கி சாப்பிடுவாங்க. களி கேப்ப களி சாப்பிட்டுட்டு அலங்கானல்னு சல்லிக்கட்டு காலையை பிடிச்சார். வெறும் 2 ரூபாய்க்கு கூழ் வாங்கி சாப்பிட்டு, அதாவது மாடா நிறுத்தினாருங்க, 350 ரூபாய்க்கு பூரி சாப்பிட்டு ஒரு கோழியை பிடிக்க முடியாமல் இருக்கேன் அன்னைக்கு. அந்த ஆடா அது அங்கே போயிடுச்சு, கண்ணி எதாவது பிடிக்கும் சும்மா வேறு வாங்கிக்கிறோம். பார்த்தீங்களா, இவ்வளோதான் அப்படி முடிஞ்சு. அதனால் சாப்பாடில் எந்த அளவுக்கு ஆயில் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு நம்ம ஆயில் கம்மி, அதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் குட்டி குட்டியான விஷயங்கள் தான். அதெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியுன்ற மாதிரி இந்த மாதிரி ஓடி ஓடி உழைக்கி நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பண்ணுவோம். அதோட பேச்சுக்கலை இந்த மேடையில் இப்படி வச்சுருக்கோம்னா, பேசி ஒரு ஆளை லாபப்படுத்துகிற விஷயம். ரொம்ப திக்குவாயாக இருந்தவர் தான் டெமஸ்தெனிஸ். அவர் தான் உலக புகழ்பெற்ற பேச்சாளர் மாறினார், பூரா கிண்டல் பண்ணாங்க. இப்படி மாறுதலாக சில விஷயங்கள், ஒரு நரம்பு தளர்ச்சினால ஒரு 10 நிமிஷம் கூட நிம்மதியாக தூங்க முடியாது. யாருக்கு, டார்வின். அவர் தான் பரிணாம வளர்ச்சியை கண்டுபிடிச்சார். இப்படி வயசான ரொம்ப
தொண்ணூறு 80 வயசில் மிகப்பெரிய சாதனை புரிஞ்சவங்களாம் உண்டு. ஆனால் அங்கே இருக்கவங்களாம் இளமை, எவ்வளோ விஷயம் செய்துக்கலாம் தெரியுங்களா. அதுக்காக இது போக அந்த சிரிப்பு விஷயம் நான் சொன்னேன், ஏன் இது இந்த இடத்துல வேணும். நீங்கள் சொன்னீங்க பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க, நல்ல முன்னேற்றம்னு சொன்னீங்க, ஏன் இது எதுக்கு வேணும் அப்படின்னா, இதுதான் உங்களை வந்து உடல் மனம் உயிர் இந்த மூணு சீராக இயங்குவதற்கான அறிகுறி. டக்குன்னு ஒரு ஆள் சிரிச்சுட்டா அவங்க எந்த விஷயமும் இல்லைன்னு அர்த்தம். எதுக்குமே இப்படியே இருந்தாருன்னா ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறார் பார்த்தீங்களா. ஒரு ஆள் சிரிக்காமே இருக்காருன்னா அவர்கிட்ட நோய்க்குன்னு அர்த்தம். சிரிக்கிறாலையும் முறைச்சு முறைச்சு பார்க்குறாரா நோய் முத்திருச்சுன்னு அர்த்தம் பார்த்தீங்களா. இப்படியே இருப்பான் அப்படின்னா அவன் தாங்க ஆபத்து. இந்த சிரிக்கிற உணர்வு மட்டும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹிட்லர் முசோலினி இந்த மிகப்பெரிய சர்வாதிகாரிக்கு மட்டும் இருந்துச்சுன்னா இத்தனை உளவு பொருள் வந்திருக்காரு. அது படக்குன்னு அது வெள்ளந்தியா இருக்காது தாங்க சிரிக்க முடியும். இப்போ நல்லா சிரிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் 120 வயசு எழுதிக்க நோட் பண்ணிக்கங்க. ஆமாம், அவன் இதுக்காக வம்புடியாக சிரிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளை அவன் 150 ஆக்கிடுவான் அப்படின்னு அப்படி சிரிச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு அளவு இருக்குது அதுக்காக தான் நல்ல. ஏன்னா நான் சொன்னேன் மித்த விழாக்கள்லாம் இப்படி மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. உண்மையிலே நல்லா யோசிச்சு செஞ்சுருக்காங்க அவள். நம்ம கோவிந்தரா சாரும் சரி, அவங்க பிரேமா மேடம் அவங்கள பற்றி சொன்னாங்க, தன்னம்பிக்கையோடையும் பேசி வசியப்படுத்துகிற விஷயம், இழுக்கிறது அப்ரிஷியேட் பண்ண வைக்கிற விஷயம், ரெண்டு குவாலிட்டி, ரெண்டு அற்புதமான ஒரு இதை. ஒரு கப்பலை ஓட்டி போகிறது, ஒரு தேரை ஓட்டி போகிறவங்க சரியான ஆளாக இருந்தால் தான் அந்த பயணம் இனிமையாக இருக்கும். உங்கள் தேர் ஓட்டிகளாக இருக்கிற ரெண்டு பேருமே அருமையான நல்ல மனது இருந்தால் போதும். மித்த விஷயம் சிலருக்கு பணம் இருக்கும், மனம் இருக்காது. மனம் இருக்காளுக்கு பணம் இருக்காது. அவங்க ரெண்டுமே இருக்கிறனால உங்களை மாதிரி நிறையா அவங்களோட இல்லாமல் உங்களையும் சேர்த்து கொடி செலவாக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நிறுவனத்தில் நீங்கள் இணைஞ்சிருக்கின்ற போது ஒரு பெருமையான விஷயம். அது நானும் உங்களை சந்திப்பதற்கு ஒரு, ஏன்னா நிறையா விழாக்களுக்கு போகிறோம், கல்யாணம் இதெல்லாம் போகிறோம், அதெல்லாம் எனக்கு அந்த நேரத்தில் மறந்து போயிடும். அது பிரயோசனமான, ஏன்னா கல்யாணம் மேலே மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கூட்டு போயிடுவாங்க அன்புல. இந்த பொண்ணு மாப்பிள பின்னாடி உட்காந்துருப்பாங்க, அந்த பின்னிட்டு பேசிக்கிட்டு போய் இந்த கிஃப்ட் கொடுக்க வர்றவர் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னு தள்ளி தம்பி பண்ணார் இந்த இங்கே நிற்பேன். அப்புறம் வீடியோ கிராஃபர் அங்கே போங்க அப்படிவார். அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துடுவேன். ஃபோட்டோ எடுக்கிறவர் அந்த ஓரத்துக்கு போங்க சார் அப்படிவார். அந்த ஓரத்தில் பேசிக்கிட்டு ஒரு கிளை வந்துச்சு, தம்பி அந்த ரூம்பு சும்மா இருக்கு அதுக்குள்ளே பேசி பார்ப்போம்ச்சு. ஏம்மா நான் ரூம்புக்குள்ளே பேசியிருக்கா வந்தேன். அப்படியெல்லாம் உண்டு. அது இப்போ எதுக்கு போனோம்னா நம்ம அதே போல் பொங்கல் தீபாவளி ரம்ஜான் எவ்வளோ கொண்டாடுறோம். தீபாவளி வந்துட்டா பெண்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம், எங்கள் நகையை வாங்கலாம், எங்கள் புடவை வாங்கலாம். ஆம்பளை அப்படி உட்காந்துருப்பேன், எங்கள் கடனை வாங்கலாம், எங்கள் வட்டிக்கு வாங்கலாம். நீங்க சொல்லுங்க, ஏன்னா அவர் தானே செலவழிக்கிறார் பாவம். தீபாவளி அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சு வழி வந்துடும். வந்துச்சாயா, ஐயோ இந்த வயசு தீபாவளி வந்துச்சா. ஒரு ஆள் 60 எடுத்து ரோட்ல ஓடினார், எவன்டா தீபாவளியை கண்டுபிடிச்சார் ராஸ்கல் அப்படி இருக்கு. ஏன்னா என் ஒய்ஃப்ல அப்ப எங்க இருந்தாலும் போன் பண்ணிடுவாங்க, எங்க சென்னையில இருக்கீங்க வரும்போது நல்ல ஒரு பிங்க் கலர்ல ஒரு பட்டு போல எடுத்துட்டு வாங்க. இத்தனை எடுத்துக்கும் எங்கதான் வச்சிருக்கான், பிறவு திறந்தா முது முதன் காலில் வந்து விழுது. கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, அவ தான் விழுகல சேலையாது விழுகுது அப்படின்னு பிரிச்ச தருக்கு. பிரிச்சுக்குள்ள ரெண்டு செலவு வச்சிருக்காங்க, என்னவா அப்படின்ற வெயிலுக்கு குழு குழு கட்டிட்டு போறதுக்குங்க. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அது மாதிரி அதெல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்ன ஆடம்பரமாக இருந்தால் கூட எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பிரயோசனமான விழா வந்திருக்க அத்தனை பேருமே அறிவாளிகள் தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியான அளவில் செலவிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப இதமாக இருக்கும். நீங்கள் அப்படி தான். ஏன்னா அதே போல் எல்லா விழாவிலையும் நானும் திருமலாவில் பார்த்துட்டு எல்லாம் இப்படி ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோமா, ஒரு கல்யாண மேடையில் விட பொன் மாப்பிள்ளை தவிர எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. அங்கே கூட கண்டுபிடிச்சலாம் யார் பொண்ணோட அப்பா யார் மாப்பிள அப்பான்னு. தோளில் துண்டு போட்டு சவுண்டாக பேசிக்கிட்டு இருப்பார், தோளில் துண்டு போட்டிருந்தார்னா அவர் மாப்பிளோட அப்பா, ஓரம் உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்துருப்பார், அவர் தான் பொண்ணோட அப்பா. மண்டபத்துக்கு வளர்ந்தரில் வர்றவங்க கூட இந்த போட்டு போடுறேன் சாப்பாடை என்ன ஆக போகிறோமோ, பேசாமல் கடங்காரனாத்தான் ஆக போகிறோமோ. ஏன்னா நம்ம ஊரில் அதையும் பார்த்துருக்கேன் நானும். உங்களுடைய ஆசீர்வாதம் தயவில் கிட்டத்தட்ட தமிழருக்கு எல்லா நாடும் போயிட்டு ஒரு 60 நாடுகளுக்கு மேலே போயிட்டேன். ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிப்புத்தன்மை, இப்போ நீங்கள் ரசித்து கைதட்டுறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அங்கே பார்க்கவே முடியாது. எது எந்த செயல் எடுத்தால் சாப்பிட கூட அங்கே உணர்வுபூர்வமான சாப்பிட்றது கிடையாதுடா. இங்கே இருக்குது ஜூஸ் சவுத் ஆப்பிரிக்காவில் வேலை வரைய ஸ்டா வச்சு அப்படியே ஸ்டா உள்ள வச்சு ஜூஸ் ஊற அப்படியே இருக்குது. இப்படி பிடிச்சி என்ன செய்ய, சின்ன ஸ்பூன் வச்சு சாப்பிட்றது, சின்ன போர்க்கு, சிலரெல்லாம் மோரை கூட போர்க்கில் வச்சு சாப்பிட்டுருக்கேன். எப்படி சாப்பிட முடியும், ஜப்பானுக்கு போயிட்டு ரெண்டு குச்சியாக கொடுத்தாங்க இதிலேயே சாப்பிடுங்க அப்படின்னு. இப்படி எடுத்து இப்படி குத்தி இப்படி கொண்டு வந்தேன், அது அங்கே போய் யூ டர்ன் பண்ணி லெஃப்ட் கட் பண்ணி ரைட் சைடு போய் பக்கத்தில் வந்து தொப்புனுக்கில் விழுந்துச்சு. சுற்றி என்னை சுற்றி 6 பேர் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஆமாம் இதுக்கெல்லாம் சாப்பிட்றக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு கையில் எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும். இந்த மாதிரி கையே விடாமல் சாப்பிட்றது வெளிநாட்டில். ஆனால் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா கல்யாணத்தில், அங்கேயெல்லாம் வெளிநாட்டில் கையே விடாது. இவே மொழி வரையும் கையை உள்ள அடிக்கிறாங்க, தருக்கு 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 தருக்குன்னு பிசைஞ்சு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் ரசம் ஒரு பக்கம் கருவேப்பில கொத்தமல்லி கூட மண்டையில் தான் இருக்கு. வெளியே வரும்போது அப்படியே போர் போயிட்டு வந்த மாதிரி வருவான் பார்ப்போம், அப்புறம் அடுத்த கல்யாணத்தில் பார்ப்போம் அப்படின்னா. அடுத்த கல்யாணம் தேதி வேறு குளிச்சு வச்சுருப்பேன், பங்குனி மாதம் 3ஆம் தேதி வந்துடாத அப்படின்னு விச வெளியே வந்து விசாரிப்பேன். அப்புறம் உங்களை வடை வச்சாங்களா, வைக்கலையே வைக்கல வா கேட்போம். மேடையில் வந்து மாப்பிள்ளை எடுக்கப்பேன், மாப்பிள்ளை வடை வைக்கல அப்படின்னு பார்த்தீங்களா. ஐயோ இன்னும் சில ரசத்தோட கபடியெல்லாம் விளையாடுவாங்க,
ரசம் இலையில ஒளிச்சுங்க, இலையை பிடிச்சிட்டு ஹோ 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 ஹோ. ஏன்னா இந்த பக்கம் ரசம் ஒழுங்கா சொல்லுங்கண்ணே, இந்த சாம்பாரை சாப்பிடு. ரசத்துக்கு ஒரு செக்யூரிட்டோடு சாப்பிட்றயா? சாப்பிட்டு ஒரு ஏப்ப விட்டா ஏவுண்டு அப்பளம் பறந்து ஓடி ஒருத்தர் மாடியில் போய் பிடிச்சிட்டு வந்தேன். மெதை ஏப்ப விடுங்க, அப்பளம் பறக்க பாருங்க. விளையாட்டுக்கு சொல்ல, சின்ன விஷயம் சாப்பிட கூட அப்படி ரசி செஞ்சாதான். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதுதான் கையில் உள்ள வீணை. இப்போ இதை விட்டுவிட்டு அது அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னா ரசிக்க முடியாமல் போயிடும். கடந்த காலத்தை பற்றி கவலையும் வருங்காலத்தை பற்றி வருத்தமும் நிகழ்காலத்துள்ள மகிழ்ச்சி பறிச்சுட்டு போயிடும் அப்படிவாங்க. அதனால் நம்ம யோசிக்கும் போலாம், இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிடம் இந்த இடம் சூப்பர் அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு நாளும் இன்பமான நாளாக மாறும். இந்த டேப்பர் கார்டில் மூணு பட்டன் ரொம்ப முக்கியமானது, பழைய பிளேயர் கார்டில் ரிவைன் பட்டன், பிளே பட்டன், ஃபார்வர்ட் பட்டன். இதுதான் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் மாதிரி. அந்த ரிவைன் பட்டன் கடந்த கால பட்டன், அதை அழுத்தினா கரகரகரன்னு ஒரு சத்தம் தான் கேட்கும், இசை வராது. அதே போல் இந்த பார்வர்ட் பட்டன் அழுத்தினால் அதே மாதிரி தான், எதிர்காலம் அதுலேயும் கரகரன்னு சத்தம் கேட்கும் போது மியூசிக் வராது. ஆனால் அந்த பிளே பட்டன் அதான் நிகழ்காலம், அதை அழுத்தினா மட்டும் ஒரு இனிமையான இசை கிடைக்கும். அது மாதிரி இன்றைக்கு காலகட்டத்தை நம்ம வேகமாக ஓடி நம்ம சம்பாரிச்சின் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல்வேறு யுக்திகளை இந்த மேடையில் சொல்லியிருப்பாங்க. நம்மளும் கேட்டுப்போம். இன்றைக்கி வந்து பொதுவாக செய்தின்னு சொல்ல முடியாது, சிந்தனை சொல்ல முடியாது, எல்லாரும் சிந்திப்பாங்க. நாலு வயசு பேர் கூட நம்ம சொல்ல முடியாதுங்க. நீங்கள் 40 வயசுக்காரர் 4 வயசு போயிட்டு போய் செய்ய முடியுமா? அதுக்காகத்தான் நம்ம இளையதலைமுறை நம்ம குழந்தைக்காக ஓடுறது எதுக்காகனா அவ்வளோ அறிவு கூர்மங்க. தனித்தனியாக டிவி இருக்க குழந்தைக்கு பார்த்திங்களா, சுட்டி டிவி கார்ட்டூன் போக பார்த்து யார் தயவுங்களோ அவனாக கற்றுக்கிறான் சின்ன பேட்டை பாட்டிட்ட. என் பாட்டி என் மேலே பாசமாக இருக்கு, நாளைக்கு நீ தான்ப்பா கொல்லி ஓடணும். ஐயோ, நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் இருக்கு பாட்டி. ஏண்டா நாளைக்கு நாளைக்கு 5 மணிக்காட போகிறேன், ஒரு பேச்சுக்கு தான்டா சொன்னேன், இப்படி கிண்டலாக பேசுகிறேன், நாளைக்கு பாட்டி செத்து அழுவியாடா. அதில் அழுவியும் பாட்டி, எங்கே அழுது காமி, எங்கே நீ செத்து காமி அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் டெமோ கொடுப்பாங்க. இப்படி எனக்காக பேசியிருக்குமாங்க விவரமாக. அதே போல் அந்த பரீட்சையெல்லாம் கடுமையாக படிச்சுட்டு போவோம். குருட்டு மனப்பாடம், ஒரு மனப்பாடம் பண்ணதை அப்படியே பேப்பரில் கொண்டு வர்றது ஈஸியான வேலை, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறான் பாருங்கள், அது இன்னைக்குள்ளே குழந்தைகிட்டங்க. அதுக்கு ரிலேட்டட் அழுதுவோம் பார்த்தீங்களா, இரண்டாம் குலத்துங்க சோழன் யார், மூன்றாம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன், முடிஞ்சு போச்சு. இது எப்படி மார்க் போடுறதா போடாமல் போடுறதா, ஆத்தேரே குழப்பிடுவாங்க. சின்ன அதே போல் ஊதி பெருசாக்குன்ற விஷயம் இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஒன்று வேணாம், ஒன் வேர்டு கொஸ்டினுக்கு ஒரு வரி எழுதுனா போதும்ல, 30 பக்கம் எழுதுறேன் நம்மால். கஸ்தூரிபாய் குறிப்பு, காந்தி மனைவின் ஓட்டம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி தெரில, அவனா ஒரு பாயை உருவாக்கிட்டான். கஸ்தூரிபாய் பற்றி எழுதுங்க, எழுதிடுவோம். இது ரொம்ப அகலமான பாய், இந்த பாயை எடுத்து போய் மெத்தில் விரித்து குடும்பத்தோடு எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம், நடுவீட்டில் விரித்து எல்லோரும் படுத்து உறங்கலாம், கோவம் வந்து அந்த பாய் ரெண்டாக கழிச்சு ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கலாம். இதுக்கு இதெல்லாம் கிழிச்சிருக்கான் சொல்லி அடுத்த வகத்தை திருப்பறாரு, அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள், ரெண்டா வகையில் மாடா வச்சிருக்க எழுதியிருக்கான், உழப்பாய், தார்ப்பாய், நார்ப்பாய், ஆபீஸ் பாய், ஸ்கூல் பாய். அவர் டயர்ட் ஆயிட்டார், இவன் முடிவை என்னதாப்பா சொல்ல வரேன் பாப்போம். கட்டசி பாயிண்ட் பார்த்தாரு, அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன பொறுத்தா தெரியுங்களா, கஸ்தூரிபாய் வாஜ்பாய் விட பெரியது அப்படின்னு பிடிச்சிட்டேன். இது நம்மளாம் எத்தனை முறை சாய்ஸில் விட்டுருக்கோம், ஆனால் அவன் பார்த்து எப்படி யோசிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பயப்பட மாட்டேன். நாங்கள் படிக்கும் போலாம் 8ஆம் வகுப்பில் ஒருத்தன் எழுதின ஆன்சரை பார்த்துட்டு வாத்தியார் வேலை ரிசைன்மெண்ட் போயிட்டார். தமிழில் ரெகுலராக ஒரு கேள்வி பார்த்தீங்களா, செய்வினை என்றால் என்ன, செயப்பாட்டு வினை என்றால், செய்வினை கேள்வி நான் பதில், செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காம போக வேண்டும் என்று நாம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து எலுமிச்சம்பளம் கோழி முட்டை வச்சு செய்வதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பயங்கள் செய்துள்ளார், அதில் உதாரணம் எழுதியிருக்கான். அந்த 5 மார்க் லபக்குன்னு வாங்குறதுக்கு எப்படி ஐடியா பண்ணிருக்கான் பாருங்க. அப்படி அந்த கற்பனை சிந்தனைவாதிகளுக்காக நம்ம நிறையா, ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னோம், அன்னைக்கு நிலம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, ஆனால் நிலம் இல்லாருக்கு எவ்வளவுமே இல்லை. அதான் இப்போ முக்கியமான விஷயம். அதை வச்சா கேட்பாங்க, முன்னால் என்ன கேட்பாங்க, எத்தனை குழந்தை, என்ன படிச்சிருக்காங்க, அப்போ எங்கள் இடம் எங்கே வாங்கி போட்டிருக்கீங்க, இதான் முதல் விஷயம் கேட்குறது. அது சரியான இடத்துல வாங்கி போடாமல் ஏமாந்து போகிற இடங்களா உண்டு. நான் ஒரு ஆளை சொன்னேன், ஒரு எம்டியை பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம்னு சொல்லி, அது மாதிரி இப்போ எல்லாம் வாழ்க வளமுடன் சொல்கிற போல எல்லாம் வாழ்க நிலமுடன் அப்படி தான் வாழ்த்துறாலே இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கஷ்டமான விஷயம் இன்றைய காலகட்டத்தில் அதை எளிமைப்படுத்தி கொடுக்கறது தான் நம்மளுடைய சக்தி ரியல் ப்ரொமோட்டர்ஸ்னுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு வாடகை வீடு பார்க்குறக்கே எவ்வளோ சிரமம் பார்த்தீங்களா, வாடகை வீடு பார்த்து போல வீடு கட்டுறப்பையும் பாருங்கள் எவ்வளோங்க, மாடி வீட்டுக்கும் கீ வீட்டுக்கும் 1-2 லட்சம் ரூபா ஆகும், என்கிட்ட 3 லட்சம் ரூபா இருக்குது, மூலம் மாடியை கட்டி கொடுங்க, அப்புறம் வசதி வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கு தான் பார்த்துருக்கோம்.
அதனால் காலகட்டமே ரொம்ப மாறிக்கிச்சு எல்லாமே. இப்போ பார்க்குற பொறுத்தான் அது மாதிரி அருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு எவ்வுலகம் இல்லைன்னா என்னென்னமோ சொல்லலாம். அதெல்லாம் சும்மா வார்த்தை அலங்கரிப்புக்காக பேசுகிறது, ஆனால் ரியல் லைஃபுக்கு பிரயோசனமானது இதுதான் கரெக்டாக இருக்குது. வாழ்க நிலமுடன்றதும் நிலமில்லாருக்கு எவ்வுலகம் இல்லைன்றது மாதிரி தான். அது மாதிரி இன்னும் எனக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாங்கிறதுல நிறைய விஷயம் பேசிடலாம். இன்னும் அடுத்த நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் இடையில இருந்துருக்கூடாதுன்றதுக்காகத்தான் ரொம்ப சுருக்கிறது. நீங்கள் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசுனா நாங்கள் தான் டயர்டாகவே முடியும், நீங்கள் டயர்டாகிற மாதிரி தெரில. அவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் சிரிச்சிருக்க சிரிப்பு அடுத்து நம்ம முப்பெரும் விழா, அடுத்து நம்மளுடைய சக்திரிகளுடைய மூன்றாம் ஆண்டு விழா வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஏன்னா நான் போகிற இடங்களில் ரொம்ப பயப்படுறது எப்படி, அது லேடிஸ் கூட இருந்தால் ரொம்ப பயந்துருவோம். ஏன்னா அவங்க சிரிக்க மாட்டாங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு 15 சீரியல் பார்த்து பழக்கப்பட்டவங்க இல்லையா. ஆமாம், இங்கேயாவது எப்படின்னு தெரியல, எங்கள் ஊர் பக்கம்லாம் 9 மணிக்கெலாம் மூக்க வச்சுருக்கேன் அப்படி செவத்தை தடவை வச்சா நைட் 11 மணி வரைக்கும் அதான் வார வாரம் வீட்டுக்கு விளையடிக்க வேண்டியிருக்கும். கரண்ட் இருக்க பெட்டி பார்க்குற தயமாக விடுங்க, கரண்ட் ஆடி கூட ரொம்ப டார்ச் வச்சு வெறும் டிவி பார்த்துக்கிட்டு இல்லாடி ஒருத்தையுமே காணா, எது லீவில் போயிட்டாலுகளோ அப்படி பார்க்க வெறும் டிவியை வெறிக்க வெறிக்க பார்க்குறாலாம் உண்டு சில ஆட்கள். ஏன்னா பொதுவாக பெண்கள் சிரிச்சு ஆகணும், ஏன்னா அப்படி அப்படியே பழக்கப்படுத்திட்டோம், சீரியல் பார்த்து அழுது பழக்கப்படுத்திட்டு அவங்க சிரிச்சா சந்தோஷம். ஏன்னா பெண்களை மதிக்கிற ஒரு நாடு நம் நாடு, தாய் நாடு. அதோட எனக்கு ஆச்சரியம்னா இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சியில் என்னை தெரிஞ்சு சரிக்கு சம விட ஆண்களோட பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படித்தான் தெரியுது எனக்கு பார்க்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் நிறையா ரியல் எஸ்டேட் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன், அது எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா பெண்கள் பொதுவாக வெளியே வரணுங்க, ரொம்ப கட்டுப்பாடோடு இருந்த ஒரு பிரிவினர் நீங்கள். ஒரு 40 வருஷங்களாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் விட்டு விட்டு வெளியே வரக்கூடாது, கொலையே நடந்தால் கூட சன்னல் வழியை தான் பார்ப்பாங்களாம் என்னாச்சு ஏதாச்சு. அப்போ அந்த காலத்தில் சன்னலுக்கு பின்னால் பெண்கள், இன்றைக்கி பாருங்கள் பெண்களுக்கு பின்னால் சன்னல், ஏதோ ஒன்று செய்யறோம்ல. அதில் சன்னல் ஏணிப்பட்டி நல்லப்படி வச்சு ஒருத்தன் போட்டு வச்சுருக்கேன் மேலே போகும் பலி, அதை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் டூல் விட்டு அவன் மேலே போயிட்டான் பார்த்தீங்களா. ஏதோ ஒன்று செய்யணும் இல்லையா. அது மாதிரி கிண்டல் பண்ணுறக்காலங்க ரொம்ப மரியாதை கொடுக்கு. தாய் நாடுன்றோம், நாட்டவே உங்கள் பேர்லன்னு சொல்கிறோம். பேசுகிற பாசையை கூட தாய் மொழி. இந்தியாவில் ஓடக்கூடிய நதிகள் பேர் கூட உங்கள் பேர்ல, கங்கை யமுனை கோதாவரி, எங்கேயாவது கருப்புசாமி குப்புசாமி எங்கள் பேரில் இருக்கா, நாங்கள் எதுக்கு பிறந்தோம்னு எங்களுக்கே தெரியல. பசுலோட பார்க்க நீங்கள் உட்காந்துருக்க சிட்டி சைடில் பிரமாதமாக எழுதியிருக்காங்க, பெண்கள் பூவையர் வலைக்கரங்கள் மகளிர் ஆம்பளை பார்க்குற நம்மளுக்குன்னு எழுதியிருக்காங்க. திருடர்கள் சாக்கிரதை புகை பிடிக்காதீர்கள் செருப்புகளே அடிப்போம், ஏ இனியா கண்டிப்பாக செருப்புலாம் கொடுப்பீங்க எங்களுக்கு எந்த இதுவுமே. அதனால் இந்த விழாவில் எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிகழ்ச்சிக்கு மேலே இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ரோக்ராம் போயிருந்தால் கூட இது புதுமை. மதுரையிலாம் இவ்வளோ பெண்கள் இழுத்து வர்றது ரொம்ப கஷ்டம், அப்படி இருப்பாங்க. அதை விட அழகாக சிரிச்சிங்க, சிரிச்சா தான் பெண்ணுக்கு அழகுங்க. பொன்னகை போடுற விட வாயில் புன்னகை இருக்கிற பெண்கள் அழகாக இருப்பாங்க. சிலர்லாம் 100 வேணாக ஓட்டுப்பாங்க கிருன்னு வாங்க அப்படின்னு. ஆமாம், உங்கள் வீட்டுக்கு வந்தால் விளங்கும். சில பெண்கள் எதுவுமே போட்டிருக்கா சிரிச்சா வாங்க அப்படின்னு 11 வீட்டுக்குள்ள உட்காரு டீயே கொடுக்கணும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் உடனே டீ கொடுப்பாங்க, அப்படின்னு ஜென்மத்துக்கு வரமாட்டாங்க. அதுக்காக டீயை குடிச்சு விற்று விற்குன்னு உதறி நுறையா கக்கி ஆம்புலன்ஸில் போய்கிட்டு இருப்பேன். அதை தெரியவே கண்டுபிடிச்சிடுவேன், யாரோ முத்தூர் டீ சாப்பிட்டுருப்பேன் போல், இந்த ஆம்புலன்ஸ் வரும் நம்ம ஏரியாக்குள்ள அப்படி. ஆனால் அல்வா செஞ்சானா 10 நாளைக்கு சாப்பிடுவேன், ஏன்னா தட்டிலேருந்து எடுக்கவே 7 நாள் ஆகும், வாயில் வச்சா வாயை திறக்க 3 நாள் அப்படி எப்படி இருந்தால் பார்த்துக்கங்க. அப்படி ஆனால் பரிசும் கொடுத்துடலாங்க, ஏன்னா பெண்கள் அதிகமாக இருக்கனால அதை பாராட்டியே கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன், இங்கே இருக்க லேடிஸுக்கு உங்கள் மொபைல் எடுத்துக்கங்க. ஆமாம், மொபைல் வாங்கி தரலையா, அப்போ உங்கள் லேப்டாப் எடுத்துக்கங்க, ஏன்னா அது இல்லாட்டி தானே வச்சுருப்பீங்க. ஆமாம், மொபைல் அந்த வால்பேப்பரில் இங்கே இருக்க பெண்கள் யாராவது உங்கள் வீட்டுக்கார படத்தை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு, கை தூக்குங்க. நான் அந்த அம்மா சொல்லு அந்த முகரை வீட்டில் வச்சுருக்கதே பெரிய விஷயம், இது செல்லை வச்சா செல்லு விளங்கிறாது, வேறு விளங்காத வேண்ட மாதிரி அது திட்டுற மாதிரியே இருக்கு. சரி, ஆண்கள் பெண்கள் சைடு விட்டுருங்க, ஆண்கள் சைடு பார்த்துருவோம். ஆண்கள் ஏன் மனைவிதாயா, எனக்கு 7 ஜென்மத்துக்கு மனைவியாக வரணும் அப்படின்ற ஒரு ஆள் கைக்கு பார்ப்போம். இந்த ஒரு ஜென்மமே நாம் படுற அவஸ்தை. ஆ, ஒரே ஒரு ஆள் கை தூக்குனார், ஏன் தெரியுமா, பக்கத்தில் ஒரு வைப்பு தூக்கும் முகர தப்புட்டார் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவர் ஒரு கிறுக்கு நீ ஒரு மறுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படியே தூக்கிட்டார். அவர் தூக்கலை பாவம், இன்னொரு ஆள் தூக்குனாரு அப்படியே சொரிஞ்சிட்டு கையக்கில் விட்டார். ஆமாம், பரவாயில்ல. அதனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு குடும்பம், ரொம்ப ஆண்டு பழகின மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் கிடைச்சது. இன்னும் நேரம் இருந்தால் நல்ல, ஏன்னா எனக்கு நிறையா தன்னம்பிக்கை இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் கொடுத்துருந்தாங்க, அதை பேசுனா அதுக்கு முன்னாடியும்
காலையிலேருந்து நீங்கள் அந்த விஷயமா கேட்டிருப்பீங்கன்றதுனால நான் கொஞ்சம் வேறு ஒரு ட்ராக்கில் போயிருந்தேன். இருந்தாலும் நீங்களும் ரசிச்சிங்க. ஏன்னா பொதுவாக எல்லாருக்கும் அந்த உணர்வு இருக்கும். தன்னம்பிக்கின்ற விஷயம் வாழ்க்கையில் முன்னேறக்கு மூணு விஷயம் பண்ணுவாங்க. ஒன்று முயற்சி, ரெண்டாவது முயற்சி, மூணாவது முயற்சி. முயற்சி செய்கிற விட முடிவு செஞ்சுருங்க. இதை பண்ண போகிறோம், இந்த இதில் இறங்கிட்டோம்னா நம்ம அதில் முதலாக வந்துட்டோம்னா அது டென்ஷன் கிடையாது. அதுக்காகத்தான் அந்த இடத்துல கூட்டியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த விழா அடுத்து அடுத்த விழாலாம் மிக பிரம்மாண்டமான கிரவுண்டில் நடக்கிற அளவுக்கு இந்த விழா பெருசாகணும். அதில் கஷ்டப்பட்டு பேசுகிற விஷயம்லாம் சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப மென்மையாக அவங்கள பேசவிட்டு நம்ம கேட்கணும். பேசும்போட பண்மையில் பேசணும் பண்ணுவாங்க. நான் செஞ்சுறேன் நான் செஞ்சுறேன்ட்ட விட நாம் செய்வோம் சார் வாங்க சார் பேசுறது. அதே போல் அவங்க ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு முதல்ல கேட்டுட்டு அவங்க நீங்களே கூப்பிடுங்க. எதுவுமே கேட்க மட மட்டன்னு பேசிக்கிட்டு பார்த்தீங்களா? ஏன்னா செல்ஃபோனில் நம்ம ஊருக்காரங்க மாதிரி பேசுகிற ஆள் கிடையாதுங்க. அதிர்ச்சியாக பேசுகிற மூலம் தான் அப்படி எங்கே இருக்க பஸ்ஸில் அப்படின்னா ஏண்டா பஸ்ஸிலான வரும்டா பாடலில் வரும்டா சொன்னேன். எந்த பஸ் திருநெல்வேலி? நானும் திருநெல்வேலி. எங்கிட்டு இருக்க பின்னாடி? நானும் பின்னாடி தான். பார்த்தா ஒரே சீட்டில் உட்காந்துருக்கேன். எந்த அறிக்கையா? அதில் ராங் நம்பர் தான் நம்ம வீட்டில் முக்கால் சண்டை உருவாக்குறது பார்த்தீங்களா? 40 மாடி பில்டிங்குங்க 40 மாடி பில்டிங் மொட்டை மாலை உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஃபோன் கால் பட்டக்கில் எடுத்தார். குமார் உன் பையனுக்கு விபத்து. என்னது என் பையனுக்கு விபத்தா? தப்புன்னு போன கட் பண்ணி குதிச்சுட்டா 40 மாலுக்கு 30 மாடிக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு யோசனை நம்மளுக்கு பையனே இல்லையே. 20 மாடிக்கு இன்னொரு யோசனை சார் என்ன நம்மளுக்கு கல்யாணமே ஆகலையே. அட்டாட்டா எவ்வளோ ராங் நம்பர் அடிச்சுட்டேன். 10ஆம் மாடியிலும் குமாரில் இல்லை நம்ம ஒரு சுரேஷில் அப்படின்னா சொத்து வந்து ஜோலியாக முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ பதற காரியம் செதறம்ன்ற மாதிரி தான் ரொம்ப நிதானமாக எடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் எத்தனையோ தானம் சொன்னால் கூட அன்னதானம் ரொம்ப முக்கியமானதுன்னு வாங்க. அதை விட முக்கியமானது நிதானம் அப்படின்றது.